ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை அதிமுகவுல பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ந்து ஏற்படுத்திய வண்ணம் இருக்கு. அதனுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கறத இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம். பதினான்காம் தேதி அதிமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை பதவி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் உறுதிபட தெரிவிச்ச நிலையில மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம்னு இருவருமே அங்கங்க ஆதரவாளர்களோட ஆலோசனைகளையும் நடத்திட்டு வந்தாங்க. June 23 நடக்க இருக்கிற பொதுக்குழுல ஒற்றை தலைமை குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருந்த நிலைமையிலதான். எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு அடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க வந்த வைத்திலிங்கம் உள்ளிட்ட குழுவினர்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி சேலம் சென்று இறங்கிய சில நிமிடங்களிலேயே ஓபிஎஸ் இப்போ தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அங்க இருக்க நிரூபர்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. இதே செய்தி உள்ள தீர்மானங்களை பத்தி பேசுகிற குழுவினருக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் வரதுக்கு முன்னாடியே தீர்மான குழுவினர் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கறது குறித்து ஆலோசனை செஞ்சிருந்திருக்காங்க. தீர்மான குழு காலையில உள்ள வந்தப்ப பத்திரிகையாளர்கள் அங்க எதுவும் இல்லாத நிலையில ஓ பன்னீர்செல்வம் வர நேரத்துல பத்திரிகையாளர்கள் தொண்டர்கண்டு பெரும் அளவுல கூட்டம் திரண்டுச்சு. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் மேல வரதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே ஜெயக்குமாரும் சி வி சண்முகமும் மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில கீழ வந்த ஜெயக்குமார் கிட்ட நிருபர்கள் சூழ்ந்துகிட்டு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஓபிஎஸ் வரதுனாலதான் நீங்க அதுக்குள்ள கீழ இறங்கி வந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில ஜெயக்குமார் நிருபர்களுக்கு பதில் சொல்லும் போது வர 18ஆம் தேதி இன்னொரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டு அப்போ நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு. நான் பன்னீர்செல்வம் வரதால கீழே இறங்கி வரல அப்படின்னு தெரிவிச்சவரு இந்த கூட்டத்துல ஒற்றை தலைமை பத்தி எதுவும் விவாதிக்கப்படல, எந்த முடிவா இருந்தாலும் ஒருமித்த கருத்தோட தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல அவர் செய்தியாளர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நின்றுட்டு இருந்த தொண்டர்கள் ஜெயக்குமாரை பார்த்து சென்னை பாஷையில கடுமையா திட்ட ஆரம்பிச்சாங்க. இதையடுத்து ஜெயக்குமார் கார்ல ஏறி இருக்கிறாரு. ஜெயக்குமாரை தொடர்ந்து வளர்மதியும் மேல இருந்து கீழே இறங்கி வர அவரை பார்த்ததும் தொண்டர்கள் மத்தியில இன்னும் கடுமையான கூச்சல் எழுந்திருக்கு. இதையடுத்து ஜெயக்குமாரோட அதே கார்லயே வளர்மதியும் ஏறி இருக்கிறாங்க. இந்த நிலையில சுத்தி இருந்த தொண்டர்கள் ஜெயக்குமாரோட காரை தடுத்து நிறுத்துறதுக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த கலைபரங்கள்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அங்க வந்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் தான் அங்க நிறைஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதால அவருக்கு ஆதரவான கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு. ஓ பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களாகவே வந்து சோர்வாக காணப்பட்ட நிலையில இந்த முறை பார்க்கப்படும் போது நடையிலையும் பார்வையிலையும் உற்சாகமாகவே காணப்பட்டாரு. தலைமை கழகத்துக்குள்ள போயிட்டு குழுவினரோட ஓ பன்னீர்செல்வமும் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப பொன்னையன் தீர்மானங்கள் எல்லாம் குறித்து அவர்கிட்ட விளக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த ஓ பன்னீர்செல்வம் அடுத்து வைகை செல்வனை பார்த்து நீங்க சொல்லுங்க வைகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே சி வி சண்முகம் ஜெயக்குமார் வளர்மதி ஆகியோர் அங்க குழுல இருந்து கிளம்பி போயிட்ட நிலையில நடுநாயகமா அமர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனைகளை நடத்திருக்கிறாரு. 1 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு ஓபிஎஸ் அங்க இருந்து கிளம்பி இருக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள் ஓபிஎஸ் பார்த்து தொண்டர்கள் எதிர்பார்க்கிற முடிவு வருமா, ஒற்றை தலைமை கிடைக்குமான பல்வேறு கேள்விகளை கேட்க கிடைக்கும்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கிறாரு ஓபிஎஸ். இதையடுத்து வெளியே வந்த வைகை செல்வன் பொன்னையன் ஆகியோர் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை குறித்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க மறுத்துட்டாங்க. இந்த நிலையில பொன்னையன் சி வி சண்முகத்துக்கு திருச்சியில கூட்டம் இருக்கு, அதனால கிளம்பிட்டாரு. ஜெயக்குமாருக்கு வேலை இருக்கிறதால கிளம்பிட்டாருன்னு அங்க பாதியிலே கிளம்பி போனதுக்கான காரணங்களையும் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி சேலத்துல துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தம்பிதுரை ஆகியோர் கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு தலைமை கழகத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்த விதமும் அவர் நடந்து கொண்ட விதமும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு புதுவித தெம்பு கொடுத்திருக்கு அப்படின்னா அது மறுக்கிறதுக்கு இல்ல. இந்த நிலைமையில அதிமுக இப்ப எழுந்திருக்கிற பிரச்சனைக்கு June 14 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்சதுமே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டி தான் காரணம் அப்படின்னு கருதுறாரு ஓ பன்னீர்செல்வம். அதனால அவரை கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பரிந்துரையும் செஞ்சிருக்கிறாரு.
செய்தியாளர்கள் கிட்ட ஜூன் 16 தேதி பேசும்போது ஓபிஎஸ் ஒற்றை தலைமைங்கிற பிரச்சனை யாரால எப்படி வந்துச்சு, அது வந்து நாங்க இருவருமே பேசி அமர்ந்து சம்மந்தப்பட்டவரை கண்டிக்கணும், வெளியில எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல வெளியே வந்து பேட்டி கொடுக்க சொன்னது யாரு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார பெயர் குறிப்பிடாம சொல்றாரு ஓபிஎஸ். அதுதான் இன்னைய பிரச்சனைக்கே காரணம்னு சொன்னவர் கிட்ட அப்படி விதிமுறைகளை மீறி பேட்டி எடுத்தவர் கட்சியில இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படுமான செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கும் போது ஓபிஎஸ் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் போன்ற பதவிகளை விட்டுக் கொடுத்தது போல ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் விட்டுக் கொடுப்பீங்களாங்கிற கேள்விக்கு எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்ததுக்கு மூல காரணமே தொண்டர்கள் தான். தொண்டர்கள் மனம் சஞ்சலப்படக்கூடாது, கட்சி எந்த நிலையிலையும் சின்ன பின்னடைவை சறுக்கலை பிளவு ஏற்படுத்த பன்னீர்செல்வம் காரணமா இருந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தனை நிலைகள்லையும் அனைத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன், விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போவதில்லை என தொண்டர்கள்ட இருந்து யாரும் பிரிக்கவும் ஓரங்கட்டவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ். பொதுக்குழுவுக்கு முன்னதா கட்சி நடவடிக்கைகளை மீறிய ஜெயக்குமாரை நீக்க வேண்டும்னு இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடிக்கு ஓபிஎஸ் நிபந்தனை விதிச்சிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த முக்கிய செய்திகளையும் உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.